மச்சி, இன்னைக்கு பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுடா. ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு ஒரு வெளுத்து வெளுத்துற வேண்டியதான். மச்சான், ட்ரீட் உன்னோடது, உள்ள வந்து காசு கீசு கேட்க கூடாது. ஓகேவா? டேய், யா ஆளு ஓகே சொல்லிட்டாடா. ட்ரீட் என்னோடது, எல்லா செலவையும் நானே பாத்துக்கறேன். வாடா, பொலபாத. பருக்கால இந்தியாவே குடிக்க உள்ள போயிட்டு இருக்குது. இவங்க கூட கட்டிக்க ஷேர் பண்ணிக்க வேண்டியதா. ஏய், வா டேய், எல்லாம் இருக்குடா, போடா. அவள போக போடா. காமச்சி, உட்கார்றா. இந்த இடம் நீ ஃபர்ஸ்ட் இல்ல. ஒரு கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாமா? ஆஹா, என்னது இப்படி முறைக்கறானுவ? வெறும் கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாம் தானே கேட்டேன். இதுக்கெல்லாமா குச்சிக்குவானுங்க? செட்டா வேற வந்திருக்கானுவ, கை வச்சா தாங்க மாட்டோம். சாரி யங் மேன், கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா தோணுச்சுனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. அவசரப்பட்டு மேல கையெல்லாம் வச்சிடாதீங்க. அதுக்கு ஒருத்தானவன் நான் கிடையாது. என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் தான் சாரி கேட்டேனே. ஒரு கட்டிங் ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேட்டது அவ்வளவு பெரிய குத்தமா? நீங்க எம்எல்ஏ மூர்த்தி தானே? ஆமா. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க பாஸ். பிரகாஷ் பிரதரோட சகல தானே நீங்க? ஆமா. ஏன் இவ்வளவு டீடைல விசாரிக்கிறீங்க? நாங்க எல்லாரும் பிரகாஷோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க தான். ஐயோ, இது வேறயா? நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. ஹலோ ஹலோ, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு கட்டிங்காக பார்ல பார்ட்னர் தேடி சுத்தி சுத்தி அஞ்சிட்டு இருக்கீங்க. அது ஏன் கேக்குறீங்க பாஸ்? ஆமா, அப்ப நீங்க கோவத்துல என்ன விசாரிக்கலையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சவங்கன்னு விசாரிச்சேன். நான் உங்களை பல தடவை பாத்துருக்கேனே, நீங்க என்ன பிரகாஷ் கூட பார்த்தது இல்லையா? சாரிங்க, எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லைங்க. சரி, அதை விடுங்க. ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? அது ஏன் தம்பி கேக்குறீங்க? பெரிய அவமானத்துல இருந்து நிம்மதி அறிய இந்த லாகரி வஸ்து யூஸ் பண்ணலான்னு வந்தேன். என்ன பந்த பண்றியா? ஆமா, உங்களுக்கு தான் அவமானப்படுறது பெரிய விஷயமே இல்லையே. இன்னைக்கு என்ன அவமானப்பட்டீங்க நீங்க வந்திருக்கீங்க? உண்மைதான், எனக்கு அவமானப்படுறது புதுசே இல்ல. ஆனா இன்னைக்கு பட்ட அவமானம் இருக்குதே, அது என் எதிரி கூட வரக்கூடாது. அந்த படுபாவி ஏகாம்பரம் என்ன அந்த அளவுக்கு நோகடிச்சுட்டான். யூ மீன் அரசியல்வாதி ஏகாம்பரம்? ஆஃப் கோர்ஸ். அவன உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? நான் என் ஒய்ஃப் அக்காவோட ரெக்கமெண்டேஷன்ல ஸ்டார் ஹோட்டல்ல கௌரவமான போஸ்டிங்ல இருந்தேன். என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விடுறேன்னு சொல்லி அந்த ஏகாம்பரம் நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வர சொன்னான். நானும் அங்க போனேன். அது போஸ்ட் ஆபீஸ் வேற இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கான். அதனால இந்த ஸ்டாம்ப் கவர் எல்லாம் ஓட்டுறதுக்கு பசகாச்சுனா பட்ஜெட்ல இடிக்குதான். அதனால இப்படி முட்டி போட்டு நாக்க நிட்டுனா அங்க ஸ்டாம்ப் ஒட்ட வர்றவங்க ஓ நாக்குல எச்சிய தொட்டு கவர்ல ஒட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை தாயா உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்படி சொல்றாங்க. இப்படி ஆயிடுச்சு சார் உங்க நிலைமை. அந்த ஏகாம்பரம் உங்களை காமெடி பீஸ் ஆக்கிட்டான சார். ஏகாம்பரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தருவான்னு சொன்னதை நம்பி என் பொண்டாட்டி அவ அக்கா எல்லாரையும் நான் பகைச்சுக்கிட்டேன். இனிமே அவங்க முகத்துல நான் எப்படி பிடிப்பேன் தெரியல பிரதர். ஹலோ எம்எல்எம், ஏகாம்பரம் மாதிரி அரசியல்வாதிங்க கிட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்கு பிரகாஷ் மாதிரி தனி டேலண்ட் வேணும். அவன் கவர்மெண்ட் வேலைக்கு ஏகாம்பரம் மனசு வச்சானா எப்படி? பிரகாஷ் ஏகாம்பரம் மனசை டச் பண்ணா. அப்படியா? ஏகாம்பரத்துக்கு பிரகாஷ் பணம் கொடுத்ததால மட்டும் ஏகாம்பரம் வேலைக்கு ரெடி பண்ணிட்டான்னு நினைச்சிடாதீங்க. இது வரைக்கும் எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாத உண்மை ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஏதோ வில்லங்க இருக்கு போல இருக்கு. மூர்த்தி அலர்ட்ரா. பிரகாஷ் வேலைக்காக ஏகாம்பரம் மனசுல இடம் பிடிக்க ஏகாம்பரம் பொண்டாட்டி நகையவே வழிபறி பண்ணும். Thank you.
இப்போ தெரிஞ்சிட்டியா ஏகாம்பரத்தை ஏமாத்தி எப்படி வேலையை வாங்கினானே? தெளிவா புரிஞ்சிருச்சு பிரதர். காயத்ரிமா, உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்னு நினைச்சேன். இது போதும். அப்பா, உலகம் தெரியவில்லை. சூப்பரா தெரியுது. ஹவுஸ் ஓனர் அங்கிள் சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரத்துல கேபிள் கனெக்ஷன் ரெடி பண்ணி கொடுத்துறாரு தெரியுமா? நீ உட்காருக்கா, உனக்கு என்ன சேனல் வேணும் சொல்லு. அப்புறம் பாக்குறேன். அம்மா எங்க? அம்மா இன்னும் வரலக்கா. இன்னும் வரலையா? என்னாச்சு அம்மாக்கு? கோயிலுக்கு எதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? அம்மா, நீ வேலை தேடிதானே போன? ஏன் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்ட? சகுனம் சரியில்லை, நீ டிவிய பாரு. தொழிலதிபர் கார்த்திக்கின் தாயார் ஆவார். யாரையோ அழைத்தபடி பின்தொடர்ந்த போது எதிரே வந்த வாகனத்தை கவனிக்காததுதான் விபத்துக்கு காரணம் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒண்ணுமே புரியலையே. மாறிடும். அவசரமா காயத்ரி அம்மாவை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவன் உள்ள விட மாட்டேங்கற, உள்ள விட சொல்லுமா? மாமா, நீங்க இங்க இருந்து வேலையை விட்டு போனது இல்லாம குடிச்சிட்டு வந்து காயத்ரி அக்காவ மரியாதை இல்லாம பேசுனீங்களாமே, அதனாலதான் அக்கா உங்களை உள்ள விட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. காயத்ரி அம்மாவோட கோபத்தை குறைச்சு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் இப்ப முக்கியமான தகவலோட வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உள்ள விட சொல்லுமா? எங்க அவரை கொஞ்சம் உள்ள விடுங்களேன். ஜிஎம் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. ஜிஎம் பர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாது. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, அப்புறம் வேலையே போயிடும். பிளீஸ்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன உள்ள விட சொல்லுமா? எனக்கு அது போதுமா, பிளீஸ்மா. இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். மாமா வர சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருக்க காயத்ரிமா, நான் குடிச்சது தப்புதான், ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு அந்த அரசனும் புருஷனும் சேர்ந்து ஆத்தோட போனாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன இல்லாம அப்படி ஆகி போச்சு காயத்ரிமா? இதை சொல்லதான் இங்க வந்தீங்களா? எதுவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது இதானே? அது இல்ல காயத்ரிமா, அந்த தெலகாகிட்டையும் அந்த செக்யூரிட்டி கிட்டையும் நான் சொன்னதெல்லாம் பொய். அவசரப்படாதீங்க காயத்ரிமா,
நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லவல்ல, முக்கியமான படத்தையும் காட்ட வந்திருக்கிறேன். இங்க பாருங்க. ஏகாம்பரம் வைஃப் ஒரு தெருல வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி போய் நகைய ஒரே இழு நகைய நாங்களே அடிச்சுட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட நகையை கொண்டு போய் கொடுத்து நல்ல பேரும் வாங்கிட்டோம். பிரகாஷுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி வேலைக்கு போயிட்டான். அவ்வளவுதான். உங்களுக்கு தண்ணி காட்டினது மட்டும் இல்லாம அந்த அரசியல்வாதி ஏகாம்பரத்துக்கும் தண்ணி காட்டி இருக்கிறான். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? மன்னிக்கிறதா? எப்போ மறந்துட்டேன். திலகா மேடம், உன் அருமை குழந்தை கவர்மெண்ட் வேலைக்கு போனதுல உனக்கு கூட சந்தோஷம் தானே? அவன் கவர்மெண்ட் வேலை இன்னையோட காலி. சேர்ந்த கொஞ்ச நாளா பார்க்க வரலன்னு கோச்சிக்கிட்டீங்களா? கோமா போன் பண்ணி உடனே வான்னு சொன்னீங்க. அடடே, அண்ணனை கோபப்பட வைக்கிற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, வீட்டுல அக்கா இல்லையா? அக்கா மட்டும் வீட்டுல இருந்திருந்தா என் குரலை கேட்ட உடனே வெள்ளி டம்ளர்ல காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் டைட் ஒர்க்னு அதான் இந்த தம்பியால உங்களை வந்து பார்க்க முடியல. மத்தபடி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, என்னைக்கும் நான் உங்க விசுவாசி தான். என்னன்ன வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. என் மேல கோவம் இருந்தா உரிமையோட என் முதுகுல ரெண்டு தட்டு தட்டுங்க. என் எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்த கடவுள் நீங்க. இந்த தம்பி கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குண்ண. சந்தோஷத்தையும் சிரிப்பையும் உங்க முகத்துல கோபத்தையும் பார்க்கும்போது இவங்க ஏதாவது என்ன பத்தி கதையை கட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, நான் ஏற்கனவே இவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இவங்க சாதாரணமான ஆள் இல்ல. எனக்கு எதிராக என்ன வேணா செய்ய துணிவாங்க. நான் பரீட்சை எழுத கூடாது, வேலையில சேரக்கூடாதுன்னு என் ஹால் டிக்கெட்டே எரிச்சிட்டாங்கண்ணா. மூச்சு விடாம பேசிட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். உனக்கு எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்தா இவர் பொண்டாடி நகைய வழிபறி செஞ்சு ஏதோ காப்பாத்தி கொடுத்த மாதிரி நாடகம் ஆடியிருப்ப. இவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் முகத்துல இப்படி கரிய பூசிட்டிய. உங்க அரசியல் அனுபவம் என்ன, செல்வாக்கு என்ன, உங்களையே இப்படி ஏமாத்திருக்கானே, இப்படி சும்மா விடக்கூடாதுன்னு. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க,
எனக்கு வீட்லயும் வெளியிலயும் மரியாதை கிடைக்கணும். முக்கியமா எங்க வீட்ல இவங்க அதிகாரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தான் நான் இப்படி பண்ணிட்டேன். நான் தான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் சொல்லிருந்தேன்ல. ஆமாமா சொல்லிருந்தீங்க. அப்பைய மேல கேஸ் இருந்தது. அத காரண காட்டி 10ஓட 11னா எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கனா அப்ப நான் என்ன பண்றது? அந்த பயத்துல தான் எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிச்சா வேலை வாங்கி கொடுத்துருவீங்கன்னு தான் நான் அப்படி பண்ணிட்டேன். தப்புதானே? என்ன மோச்சு நிறுத்துறா. என்ன முட்டாளாக்கிட்டு அதுக்கு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருக்க. விட்டீங்கனா ஏதாவது நியாயம் பேசி உங்க மனசை மாத்தாலும் மாத்திடுவான். விடாதீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு ஏமாத்தி வாங்கின கவர்மெண்ட் வேலைக்கு வேட்டு வைங்க. கரெக்ட்னே காயத்ரிமா சொல்ற மாதிரி இனிமே இவன் கவர்மெண்ட் வேலைக்கே போக கூடாது. உங்க அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இவனுக்கு எப்படியாவது வேட்டு வைங்க. பரணா தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. என்ன நான் வேலைக்கு போறதை எப்படியாவது தடுக்கணும்னு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. நீ எதுவும் பேச வேண்டாம். அரசியல்ல கூட உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி நான் சந்திச்சதே இல்ல. இது எனக்கு மட்டும் செஞ்ச துரோகம் இல்ல, எம்எல்ஏ அண்ணனுக்கு சேர்த்து செஞ்ச துரோகம். நான் சொல்லிதான் அவர் உனக்கு வேலையை கொடுத்தாரு. நீ பண்ண வேலையை அவர்கிட்ட சொல்லி உன் சீட்டையை கிழிக்கிற பாரு. எம்எல்ஏ அண்ணன் ரொம்ப கோவக்காரரு. இவனுக்கு வேலை மட்டும் தான் போக போதா இல்ல மேலேயே போக போறானாங்கிறது தெரியல, பாக்கலாம். சரி நீங்க கிளம்புங்க. என்னடா தம்பி இது? எதுவும் சொல்லாம பதட்டத்தை அதிகப்படுத்துறாங்க. கார்த்தி சத்யா, உங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்க? நியூஸ் பார்த்துதான் நான் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஆபீஸ்க்கு போன் பண்ணி அம்மா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் என்ன சொல்றாங்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. சீரியஸ்னு மட்டும் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எங்க அக்கா ரோட்ல ஏதோ ஒரு பொண்ணோட கைய பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்ததாவும் அவ பின்னால போனதாலயும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க. யார் அந்த பொண்ணு, எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சினாங்கன்னு எதுவுமே புரியலம்மா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான். நடந்திருக்கு. டிவி நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு என்ன கல்லா? உன் மனசுல ஈவ இருக்கமே இல்லையா? உங்க அப்பா சத்ததுக்கு எங்க அக்காவை பதிலுக்கு பதில் பழி வாங்குறதா உனக்கு நிம்மதியா? சித்தி போது நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? என்னடா கார்த்திக், உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உன்னை பெத்தவ, அதுக்கு காரணம் இவ. இவனுக்கு போது நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு யாரையாவது காரணம் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. முதல்ல அதை நிறுத்துங்க சித்தி. சாரி சத்யா, அவங்க என் அம்மா மேல உள்ள பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல கார்த்திக், பாதிக்கப்பட்டவங்களோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. எங்க அம்மா நேத்து எனக்கு ஆறுதல் சொல்லும் போது எனக்கு ஏதாவது பண்றேன்னு தான் சொன்னாங்க. ஆனா உன்னை தேடி அவங்க இந்த அளவுக்கு இறங்கி வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்ததுக்கு யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்தேதானே தீரும்.